வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது செவ்வாய்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை சுருக்கம் நேற்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் உட்பட வட உள் மாவட்டங்களிலும் அதேபோல ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை உள்ளிட்ட திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் உள்ளே திருச்சி மற்றும் நாமக்கல் சேலத்தின் கிழக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் நல்ல மழை பெய்திருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் இரண்டு சுற்று மழை பெய்ததில் வெளுத்து வாங்கி விவசாயிகளெல்லாம் அறுவடை விவசாயிகளெல்லாம் அச்சப்படுத்தி இருக்கிறது நேற்றைய மழை இன்றைய மழை வட அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சி நேற்று உருவாகியிருந்ததில் இருபத்தி எட்டாம் தேதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் சரியாக இருபத்தி எட்டாம் தேதி நேற்று வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகிவிட்டது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக காற்று வட மேற்கு காற்று தமிழகம் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே வடமேற்கு வெப்ப காற்றும் கடற்காற்றும் தமிழக கடலோரம் வடகடலோரம் இணைந்து நல்ல மழை நேற்று பெய்திருக்கிறது ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் நேற்று எதிர்பார்த்தபடியே கனத்த மழை பலத்த மழை காலையில் இப்பொழுது டெல்டா மாவட்டத்தை விட்டு விலகி தற்பொழுது இலங்கையில் பெய்து கொண்டிருக்கிற மழை இன்றும் அதே தான் அமையும் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியாக மயிலாடுதுறைக்கு வடக்கே தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் இன்று கூடுதல் மழையை எதிர்பார்க்கலாம் நேற்றை விட கூடுதல் மழையை டெல்டா மாவட்டத்தை விட வடக்கே மயிலாடுதுறையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் வரைக்கும் சென்னை வரைக்கும் கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி இதெல்லாம் நல்ல மழை இன்னும் உள்ளே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் திருவண்ணாமலை மற்றும் சேலத்தின் கிழக்கு பகுதி நாமக்கல்லின் கிழக்கு பகுதிக்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதாவது திருப்பூர் ஊத்துக்குளி அந்த திருப்பூருக்கு வடக்கு மற்றும் கரூர் மாவட்டம் காவிரி கரையோரம் மற்றும் திருச்சி மாவட்டத்தை ஒட்டிய கிழக்கு பகுதி மற்றும் திருச்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் கடலூரோட விருதாச்சலத்தை விட விருதாச்சலத்திற்கு கிழக்கே கூடுதலாக இருக்கும் விருதாச்சலத்துக்கு கிழக்கே குறைவாக இருக்கும் ஆனால் அதை விட குறைவு நாமக்கல் சேலம் ஆனால் நல்ல மழை இருக்கிறது விருதாச்சலத்திற்கு கிழக்கே உள்ள கடலூர் மாவட்டம் அதாவது இன்னும் சொல்ல போனால் கும்பகோணம் விக்கிரவாண்டி சாலைக்கு கிழக்கே கூடுதல் மழையை எதிர்பார்க்கலாம் நல்ல மழை இன்னும் ஏன் மேற்கையும் இருக்கிறது மிகச்சிறந்த மழையை கடலோர பகுதிக்கு இன்று எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லை ஓரம் தருமபுரி மாவட்ட கர்நாடக எல்லை ஓரம் வரைக்குமே இன்றைக்கு மழை இருக்கிறது சேலம் மாவட்டம் மேட்டூரை காட்டிலும் சேலத்துக்கு கூடுதல் மழையும் சேலத்தை காட்டிலும் ஆத்தூருக்கு கூடுதல் மழையும் எதிர்பார்க்கலாம் ஆத்தூரை காட்டிலும் சின்ன சேலத்துக்கு கூடுதல் மழையும் சின்ன சேலத்தை காட்டிலும் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருக்கோயிலூர் அதைவிட கூடுதலாக விழுப்புரம் மற்றும் அதற்கு கிடைக்க மரக்கானம் புதுச்சேரிக்கு கூடுதல் மழையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே கடலோரத்திற்கு கூடுதலும் உள்ளே செல்ல செல்ல குறைவாகவும் இருக்கும் போல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் மதுரை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு ஓரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் அருப்புக்கோட்டை திருச்சூடி பகுதி மற்றும் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆங்காங்கே அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு கிழக்கு பகுதி வழக்கம்போல் நத்தம் பகுதி மற்றும் அப்படியே மதுரை மாவட்டத்தில் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் அப்படியே வால்பாறை பகுதி அப்புறம் அடுத்தபடியாக தெற்கே ஏற்குடிய நீலகிரி மா சாரி தேனி மாவட்டத்தோட போடிமெட்டு மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆங்காங்கே இடிமழை போல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை அணைக்கட்டு நீர்பிடிப்பு பகுதியில் இடிமழை இருக்கும் அவ்வளோதான் இதுவரைக்கும் இன்றைக்கு உறுதியாக தெரிகிறது இதில் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் வேலூருக்கும் நல்ல மழை இருக்கிறது இன்றைக்கு அது காற்று பகுதியாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் கிணத்துக்கடவு தொடங்கி வேடசந்தூர் வரைக்கும் உள்ள அந்த அது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வேடசந்தூருக்கு மேற்கே உடுமலைப்பேட்டைக்கு இது நெகமத்திற்கு கிழக்கே அதே போல் கோயம்புத்தூர் கரூர் சாலைக்கு வடக்கே தெற்கே இருக்காது தெற்கே கொஞ்சம் சந்தேகம் இருக்காதுனால நினைக்கும் முறையோ லேசான மழைக்கோ இருக்கும் இன்றைக்கு நாளைக்குள் ஒரு முறை அதே போல் உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே உள்ள மலைப்பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது மடத்துக்குளத்துக்கூட வாய்ப்பு இருக்கிறது ஆடால் வடக்கே வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது பழனிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆடால் நனைக்கும் மழையோ லேசான மழையோ இன்று பெய்யாவிட்டால் நாளை பெய்யும் கண்டிப்பாக ஆகவே இன்றோ நாளையோ ஒரு நாள் பெய்யும் ஒருவேளை உங்களுக்கு ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன் இந்த சுற்றுலா என்றால் முழுமையாக நம்பிக்கை வச்சிடாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் பல இடங்களில் பலத்த மழை பெய்திருக்கிற நிலையில் ஒரு சில இடங்களில் ஒதுக்கவும் செய்யும் அது மழையோட அதாவது வடகிழக்கு காற்று நீலகிரி மாவட்டத்திலேருந்து நுழையும் தடுக்கும் பொழுது அதோட கிழக்கு மேற்கு தென்கிழக்கு பகுதியாக தடுக்கும் மழை தடுக்கும் அதே போல் காற்று பகுதிக்கும் மேற்கிருந்து கூடுதல் காற்று வந்து இந்த வெப்பம் உடுமலைப்பேட்டை பகுதி வெப்பத்தை கொண்டு வந்து திருச்சி டெல்டா மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் அதே போல் தேனி மாவட்டத்தில் உயரக்கூடிய வெப்பநிலை வந்து மதுரைக்கு கிழக்கு வந்து மழையை கொடுக்கும் அதே போல் தென் மாவட்டங்கள் உயரக்கூடிய வெப்பநிலை வந்து விருதுநகர் மாவட்டத்திற்கு மழையை கொடுக்கும் இப்படித்தான் மழை அமையும் விருதுநகருக்கு வடக்கே ராமநாதபுரம் தொடங்கி மழை கொடுக்கும் ராமநாதபுரம் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் இன்றைக்கும் மழை உண்டு நாளைக்கும் உண்டு இன்று நாளைக்குள் காற்று காற்றுப்பகுதிக்கு ஒரு நனைக்கும் மழை லேசான மழையாவது பெய்யும் அடுத்த மழை அக்டோபர் ஒன்றிலிருந்து ஆறு வரை இருக்காது காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி சென்றவிடும் தாழ்வு பகுதி மழையை கொடுக்கும் வகையில் அமைப்பாக அமையாது சென்னை திருவள்ளூருக்கு மட்டும் மழையை கொடுக்கும் வகையில் அமையலாம் ஆனால் ஒரு சில நாட்கள் மட்டுமே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வடகிழக்கு பகுதிக்கு மட்டும் இந்த அக்டோபர் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் ஒரு இரு நாள் லேசான மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது உறுதியல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் மழை வாய்ப்பு குறைவு ஏழிலிருந்து மீண்டும் அடுத்த மழை தொடங்கிவிடும் அதே சிஸ்டம் தெற்கு நோக்கி வந்துவிடும் ஆகவே ஏழிலிருந்து மழை கிடைக்கும் ஏழிலிருந்து பதிமூன்று வரை காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை தமிழகத்திலும் கேரளா கர்நாடகாவில் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையும் பெய்யும் மாலை இரவு மழையாகத்தான் இருக்கும் அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே தென்சீன கடல் சிஸ்டம் வங்கக்கடல் வந்து கொஞ்சம் தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது தென்மேற்கு பருவமழை கர்நாடக கேரளாவில் தீவிரமடையும் தமிழகத்தில் வெப்பச்சல மழை காற்று சுழற்சி மழை லேசாக இருந்து கொண்டிருக்கும் ஆனால் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை இந்த மூன்றாவது வாரத்தில் கொஞ்சம் தீவிரமடை இறுதியாக தீவிரமடைந்து செயலிழந்த பிறகு காற்று திசை மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படி தான் ஆகவே தென்மேற்கு பருவமடை பின்வாங்குவது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வரைக்கும் பின்வாங்கினாலும் கிழக்கு கடலோரம் வங்க கடலோரம் மற்றும் தெற்கே இருக்கூடிய கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தமிழகம் இந்த பகுதியில் கேரளாவில் பின்வாங்குவது தாமதப்படையும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே செயலிழந்த பிறகு தான் வரக்கூடிய அந்த தென்சின்ன கடல் சிஸ்டம் வடக்கு நோக்கி சென்று இமயமலை ஒட்டி அதாவது வங்கதேசம் ஒட்டி அல்லது பீகாரை ஒட்டி சென்று செயலிழந்த பிறகு தான் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் கிழக்கு காற்று தொடங்கி பிறகு வடகிழக்கு காற்றாக மாறி அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே சொன்னது மாதிரி சிறந்த மழை வடகிழக்கு பருவமழை அக்டோபர் கடைசி வாரம் மிதமாக இருந்தாலும் சற்று கனமாக இருந்தாலும் நவம்பர் இரண்டு சுற்று தீவிர மழை டிசம்பர் இரண்டு சுற்று தீவிர மழை நான்கு சுற்று மொத்தம் வடகிழக்கில் தீவிர மழை இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் ஏரி குளங்களை நிரப்பும் மழை வடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மீண்டும் அறிவிக்கிறேன் இன்று நாளை தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் குறிப்பாக கிழக்கு கடலோரம் நல்ல மழை உள்ளே செல்ல செல்ல குறைவான மழை காற்று பகுதிக்கு நனைக்கும் மழை இன்றோ நாளையோ கிடைக்கும் ஆனால் வட தமிழகம் இன்று கனமழை வாய்ப்பு இருக்கிறது ஒன்றிலிருந்து ஆறு வரை மழைக்கு வாய்ப்பு குறைவு ஏழிலிருந்து அடுத்த மழை பதிமூன்றிலிருந்து தென்சின்ன கடல் சிஸ்டம் மழை அதாவது தென்மேற்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூன்றுக்கு மேல் இருபது இருபதுக்கு மேல் இருபத்தி மூன்றுக்குள் வடகிழக்கு பருவமழை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இணைந்திருங்கள் மதிய அறிக்கையுடன் அந்த அறிக்கை துல்லிய அறிக்கையாக இருக்கும் இன்று மழை எங்கே அறிவு போம் மதிய அறிக்கையில் துல்லியமாக இணைந்திருங்கள் நம்முடைய வானிலை அறிக்கை அறியாத விவசாயிகளுக்கும் எடுத்துச் சென்று அவர்களையும் பயனடைய செய்யுங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் அவர்களுக்கு செய்யும் உதவி உங்களுக்கு புண்ணிய காரியமாக அமையும் அறுவடை விவசாயிகள் அறிக்கை தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள் எப்போது அறுவடை செய்ய என்று அறுவடை விவசாயிகளுக்கு என்று தனியாக அறிக்கை வழங்கியும் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவுங்கள் ஒன்றிலிருந்து ஆறுவடை அறுவடை செய்ய அவர்களுக்கு உதவுங்கள் அறிவியுங்கள் உதவியாக இருங்கள் இணைந்து